தமிழக வெற்றிக்கழக மாநாட்டிற்கு சென்ற கல்லூரி மாணவர் மாயமான நிலையில் நேற்று மாலை வீடு திரும்பியதால் குடும்பத்தினர் ஆரத்தி எடுத்து கண்ணீர் மல்க வரவேற்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக முதல் மாநாடு கடந்த ஞாயிறு மாலை நடைபெற்று முடிந்தது. மாநாட்டிற்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விஜய் ரசிகர்கள், தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கான வாகனங்களில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்துள்ள வீசாலை கிராமத்திற்கு வந்து சென்றனர். இந்த நிலையில் கிருஷ்ணகிரி அருகே தேவசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த குப்புராஜ் என்பவரின் மகன் மகேஸ்வரன் தர்மபுரியில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் நேற்று முன்தினம் காலை கிருஷ்ணகிரியிலிருந்து கிளம்பி அந்த பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் 25 பேர் ஏற்பாடு செய்திருந்த வேனில் மாநாட்டு திடலுக்கு வந்தார். பின்னர் அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி காணாமல் போனார். உடன் வந்தவர்கள் நீண்ட நேரம் தேடியும் மாநாடு திடலில் இவரை காணாத நிலையில் போன் செய்த போது சிக்னல் கிடைக்கவில்லை என்றும் தான் விக்கிரவாண்டி டோல்கேட் அருகே இருப்பதாகவும் மெசேஜ் அனுப்பியுள்ளார். பின்னர் நீண்ட நேரமாக விக்கிரவாண்டி டோல்கேட் அருகே நின்று கொண்டிருந்த மகேஸ்வரன் தான் வந்து வாகனம் வராததால் விக்கிரவாண்டி டோல்கேட்டிலிருந்து நடக்க ஆரம்பித்து திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையை வந்தடைந்தார். அங்கு வேறு மாவட்டத்தை சேர்ந்த தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களின் காரில் ஏறி கிருஷ்ணகிரியில் தன்னை இறக்கிவிடுமாறு தெரிவித்துள்ளார். பின்னர் தூக்க கலக்கத்தில் காரில் உறங்கியுள்ளார். இதனை அறியாத டிரைவர் காரை நேராக சேலம் மாவட்டம் தலைவாசலுக்கு ஓட்டி சென்றுள்ளார். அங்கு சென்று கேட்டபோது கிருஷ்ணகிரி தாண்டி வந்துவிட்டதாக ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். உடனே செய்வதறியாத திகைத்து நின்ற மகேஸ்வரனிடம் தமிழக வெற்றிக்கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் பணம் கொடுத்து பேருந்தில் கிருஷ்ணகிரி சென்று விடுமாறு தெரிவித்துள்ளனர். ஆனால் தலைவாசலிலிருந்து சேலத்திற்கு வருவதற்கு மட்டுமே பணம் சரியாக இருந்ததால் மகேஸ்வரன் சேலத்திலேயே இறங்கியுள்ளார். பின்னர் சேலத்தில் வெகுநேரமாக சுற்றித் திரிந்த மகேஸ்வரனை பார்த்த முதியவர் ஒருவர் அவரிடம் விசாரித்துள்ளார். நடந்த விவரத்தை கூறிய மகேஸ்வரனுக்கு அந்த முதியவர் உணவு வாங்கி கொடுத்து கிருஷ்ணகிரி செல்வதற்கான பேருந்தில் ஏற்றி அனுப்பியுள்ளார். இதையடுத்து மகேஸ்வரன் நேற்று மாலை 6 மணிக்கு தனது வீட்டிற்கு வந்தடைந்தார். மகேஸ்வரனை பார்த்ததும் அவரது தாய் கண்ணீர் மல்க கட்டி அணைத்து வரவேற்றார். அவரை ஆரத்து எடுத்து ஒட்டுமொத்த குடும்பத்தினரை ஆரத்தழுவி வரவேற்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது இந்த 2 நாள் பயணம் குறித்து விளக்கியுள்ள மகேஸ்வரன் தனக்கு உதவியவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். ஃபர்ஸ்ட் வந்து மாநாட்டில் இருந்தேன். அவங்க கூட்டத்தோட ஃபஸ்ட்டு எல்லோரும் கூடிருந்தாங்க. நடுவில் ஒரு கேப்பில் வந்து எல்லோரும் போயிட்டாங்க. அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக நானும் வெளியே வந்தேன். நான் வந்து 3 பார்க்கிங் ஏரியா இருந்துச்சு. 3 பார்க்கிங் ஏரியாலையும் தேடினேன், எங்கள் பஸ்ஸு கிடைக்கல. அப்புறம் நான் நடக்க ஆரம்பித்தேன். இது மாநாட்டிலேருந்து விக்கிரவாண்டி டோல்கேட் வரைக்கும் நடந்தேன். அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி டோல்கேட்லேருந்து திருவண்ணாமலை பஸ் வரைக்கும் நடந்தே வந்தேன். அப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு டிரைவர் வந்து எனக்கு லிஃப்ட் கொடுத்தாரு, ஒரு ட்ரக் டிரைவரு. அவர் வந்து நான் சொன்னேன் இப்படிதான் கிருஷ்ணகிரியில் ஏறி கொடுங்கன்னு சொன்னேன். அவர் வந்து ஏதோ ஒரு நேரத்தில் அப்படியே என்னை சேலத்துக்கு கூட்டின்னு போயிட்டாரு. சேலத்தில் தலைவாசல்னு ஒரு இடத்து அங்கே கூட்டின்னு போனாங்க. அங்கே எனக்கு காசு கொடுத்தாங்க, அங்கே பஸ் ஏறினேன். அப்புறம் வந்து பஸ்ஸுக்கு காசு கம்மியாயிருந்துச்சு. நான் அங்கேயே சேலத்தில் ஒரு இடத்துல இறங்கிட்டேன். அங்கேருந்தும் சேலத்துக்குள்ள ஒரு 54 கிலோமீட்டர் அங்கேயும் நடந்தேன். நடந்து அப்புறம் வந்து ஒரு வயசான ஆள் அவர் வந்து பார்த்துட்டு, நான் உன்னை இப்போ பார்க்குறேன், நீயும் நிறந்தேன் நடந்துங்கிறேன் என்னாச்சுன்னு கேட்டாரு. நான் நடந்ததெல்லாம் சொன்னேன். அவரும் வந்து, சரி நீ கவலைப்படாத, உன்னை நான் உன்னை வந்து நான் பஸ் ஏற்றி அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லி சொன்னார். அவர் அப்புறம் சாப்பாடும் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து எனக்கு குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் அவர் தான் இந்த ட்ரெஸ் கொடுத்தாரு. கொடுத்து என்னை வந்து பஸ் ஏற்றிட்டேன். நானும் வந்துட்டேன் பஸ். அது கூட்டத்தில் மிஸ் ஆகிட்டேன். அது ஒரு இது வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் சேர்ந்து தான் போவேன். நடுவில் ஒரு கேப்பில் ரொம்ப ரொம்ப கூட்டம் இருந்ததுனால மிஸ் ஆகிட்டேன். எப்படியோ மாநாட்டில் தொலைந்து போன மாணவர் பத்திரமாக வீடு திரும்பியுள்ளார்.